ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பண்ண போகிறேன். அதுக்கு நான் உருளைக்கிழங்கை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு நசுக்கி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கிழங்கு வந்து தாளித்து விட்றலாம். அது பாத்திரம் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா தட்டி வச்சுருந்த பூண்டையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் வந்து வெங்காயம்லாம் சேர்க்கலை. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இது எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி விட்றலாம். இது வந்து நல்லா வெளியே கிறிஸ்பாகவும் நல்லா உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து வதக்கி விட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணோம். இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு உருளைக்கிழங்கோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. இதை இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டோம்னா வெளியே வந்து நல்லா கிறிஸ்பி ஆகும். அதனால் நான் ஒரு இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு வந்து இதில் நான் வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை வந்து ரெடி பண்ணிட்டேன். லெமன் ரைஸ் வந்து செஞ்சிடலாம். இதுக்கு நான் நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை வந்து கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கிறேன். உரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு வெந்தயம். இது நல்லா எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சோர்லேயும் வந்து நம்ம உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கோம். அதனால் இந்த லெமனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ பருப்பு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் லைட்டாக எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து நான் 2 லெமன் வந்து புளிஞ்சு வச்சுருக்கேன். அந்த சாரையும் வந்து சேர்த்துட்றேன். லெமன் சார் சேர்த்துட்டு நான் உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வடித்து வச்சுருந்த ரைஸ் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணனா நம்மளுடைய லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். இப்போ ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய லெமன் ரைஸ் வந்து தயாராகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது தாளிக்கும் போதும் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை லஞ்ச் பாக்ஸில் வந்து போட்டுடலாம். இப்போ லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் வந்து ரெடி ஆயிடுச்சு.